நமஸ்தே, கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. கிராண்ட் மாஸ்டர் ஷெவா காக்ஸ்வெல்லுடைய கிரியேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோல்டன் லோட்டஸ் சூத்ரஸ் ஆன் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் இந்த புத்தகத்திலிருந்து ஆன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான சூத்திரம் என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். சம்டைம்ஸ் எ ப்ராஜெக்ட் இஸ் அசைன்ட் டு கேஜ் த குவாலிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட். எவ்ரி டைம் யூ ஆர் கிவன் அன் அசைன்மெண்ட், யூ ஆர் கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டெவலப். ஆன்மீக பயிற்சியாளர்களுக்கு அவங்க எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அசஸ்மெண்ட் இருப்பாங்க இல்லையா, அந்த அசஸ்மெண்ட் தான் அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சார் சொல்றாங்க. ப்ராஜெக்ட்ஸ்னா என்ன சார், ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கறது ஒரு அசைன்மெண்ட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப வாழ்க்கையில அவங்க பணம் சம்பாதிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாமே தனக்கு தேவையானதை வாங்கிக்கிறதுக்காக. ஆனா மத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த சீடர்கள் முன்னேறதுக்கான ஒரு அசைன்மெண்ட் மாதிரி. அவங்க எப்படி சிந்திக்கிறாங்க, மத்தவங்களோட எப்படி குவாடினேட் பண்ணி ஒர்க் பண்றாங்க, அவங்களுடைய வளர்ச்சியை நிர்ணயிக்கிறதுக்காக அசைன்மெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. சில சீடர்கள் வந்து இது அசைன்மெண்ட்ஸ்ங்கிறத உணரல அப்படின்னா தான் பெரிய உலகத்திலே பெரிய விஷயத்த செஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்களே மனசுக்குள்ள நினைச்சிட்டு தான் செஞ்ச ஒரு ப்ராஜெக்ட பத்தி வாழ்நாள் முழுக்க பேசிட்டே இருப்பாங்க. நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட் வந்து இவங்க நல்லா முன்னேறிக்காங்களா அப்படிங்கறத தெளிவுபடுத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்ஸ். அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல அவங்க செய்யக்கூடிய செயல்களை வச்சு அவங்களோட குவாலிட்டி வந்து நிர்ணயிக்கப்படும். டு கேஜ் தர் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் அதுக்கான ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி அதை எடுத்துப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது செய்தியா கேட்ட உடனே கண்டிப்பா செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கண்டிப்பா செஞ்சிடுவேன்னு சொன்ன அப்புறம் அவங்க வந்து டார்கெட்ஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க, இதை செஞ்சு முடிக்கிறேன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த செஞ்சு முடிக்காம போனதுக்கு நியாயமான பல்வேறு காரணங்களை அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. முயற்சி நான் செஞ்சேன், என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், ஆனா அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இந்த சூழ்நிலை சரியில்லை, அது ப்ராப்ளம் வந்தது, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால என்னால செய்ய முடியல அப்படிங்கறத சொல்லுவாங்க. இது அவங்களுடைய வளர்ச்சியை நிர்ணயிக்குது. சில வாட்டி வந்து இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் கூட ஜாஸ்தி கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னொருத்தவங்க எடுத்து நடத்துறாங்கிறத உணர்ந்திருப்பாங்க. அப்ப நம்மளும் அதுல ஒரு சிறிய பங்கு வச்சுட்டு என்னால முடிஞ்சது செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட் சரியா போல அப்படின்ன உடனே எந்த வித கமிட்மெண்ட்டும் இல்லாம, எந்த வித முன் அறிவிப்பும் இல்லாம முழுமையா தன்னை அந்த இடத்துல ஐக்கியப்படுத்திட்டு தனக்கு தன்னுடைய கவனத்தை, தன்னுடைய எனர்ஜிய, தன்னுடைய அறிவை அங்க கொடுத்து அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா முடியறதுக்கு மிக அதிகமான கான்ட்ரிபியூஷன் செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க வாய் திறந்து பேசியிருக்க மாட்டாங்க, நான் இதை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு எந்த ப்ராமிஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனா செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அப்ப முதல்ல சொல்லும் போது இந்த ப்ராஜெக்ட் செய்யலாமான்னு கேட்டா ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்ப இவன் கமிட்மெண்டே கொடுக்க மாட்டேதான், இவன் வந்து சரியில்லைன்னு கூட நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த ப்ராஜெக்ட வச்சு அந்த எண்ட்ல பார்க்கும் போது குவாய்டா இருந்தா கூட வேலை செஞ்சு முடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு கிளியர் ஒர்க் டெஃபினேஷன் காமிப்பாங்க இல்லையா, செஞ்சு முடிச்சு காமிப்பாங்க. இது வந்து அந்த சீடருடைய வளர்ச்சியை குறிக்கும் அப்படிங்கறத கிராண்ட் மாஸ்டர் சொல்றாங்க. அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறது நம்மளுக்கு மிக மிக முக்கியமானது. உங்களுடைய ஆன்மீக ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா, அதை இன்னொருத்தவங்க கொடுத்தாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா, ஆர் நீங்க எடுத்து அதை செஞ்சதை வச்சுட்டு உங்களுக்கு மார்க் போடுவாங்க நீங்க எதிர்பார்க்கறீங்களா? மோஸ்ட் ப்ராபப்ளி ஆன்மீக வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டாங்க. நம்மளுடைய வளர்ச்சியை பயன்படுத்தி நம்மளால எதை சாதிக்க முடியுமோ அதை செஞ்சு காமிக்கிறது தான் ஆன்மீக வளர்ச்சியோட மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான ஸ்கேல் வந்து அதுதான். இது வெளிப்படுத்துறோம் அப்படின்னா நம்ம குவாலிட்டியை வெளிப்படுத்துறது நம்ம செயல்கள்ல தெரியும். என்ன மாதிரி செயல்கள் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வளர்ச்சிக்கான அறிவு. இதுக்கு வச்சுக்கலாம். விஷயம் நமஸ்தே.